வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு மசால் பண்ண போகிறேங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அவிச்சு உரித்து பொரித்து பண்ணுறதுங்க இது. இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுட்டு வெள்ளைக்கருவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய பல்ல ஒரு நாலு பல் இஞ்சி, நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டுங்க. அரைச்சி ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் மைதா மாவு, கால் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை மூணையும் ஒன்றா கொட்டிக்கலாம். மூணு முட்டைக்கு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக ஒரு அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிடுச்சு. இப்போ கடைக்கி வச்ச முட்டை எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி லேசாக செவந்தா போது எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மிதமான நெருப்பில் பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா இப்போ முட்டையோடு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த முட்டையை போட்டது போக பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, அதில் மஞ்சக்கருவு போட்டு இப்படி பரட்டி. எப்பவுமேங்க மிதமான நெருப்பில் தான் முட்டையை பொரிக்கணும், இல்லைனா வெடிக்கும். அப்படியே மெதுவாக தீ எறிகிறப்ப நம்ம முட்டையை பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், லேசாக செவந்தோடனே எடுத்துடணும். ஏன்னா முட்டை பட்டு பட்டுன்னு வெடிக்கும், அதனால் ஹையில் வைக்கக்கூடாதுங்க. லேசாக லேசாக செவந்தோடனே, திரும்ப இதை நம்ம வதக்கித்தானே எடுக்க போகிறோம், அதனால் லேசாக செவந்தா போது அந்த பேஸ்டெல்லாம் முட்டையில் ஒட்டி கரெக்டாக செவந்து வந்ததுன்னா எடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள், இதை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்படியே லேசாக லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு இப்படியே சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இதை இப்போ ஒரு மசால் மாதிரி பண்ண போகிறோம். அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வாசத்துக்காக அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுது. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த ராஸ்மல் போக வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம்.
ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதோட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சுண்டி வரட்டும், சுருண்டு வரணும். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், மசால் வந்து நல்லா சுருண்டு எண்ணெய் பிரியறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் இந்த பொரிச்சு வச்ச முட்டையை கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக லெமன் ஜூஸு ஒரு 10 சொட்டுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாங்க. அறுத்து வச்ச வெங்காயத்தை மேலே போட்டுக்கலாம். இப்போ அவிச்சு உரித்து பொரித்த முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.